அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு சூரிய கிரகணம் மற்றும் இரண்டு சந்திர கிரகணம் நிகழும். அந்த வகையில் 2022 முதல் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் ஆண்டின் தொடக்கத்தில் நிகழ்ந்தது. மேலும் சமீபத்தில் கடைசி சூரிய கிரகணம் அக்டோபர் 25 நிகழ்ந்தது. இந்த சூரிய கிரகணத்தின் போது சூரியன் தனுசு ராசியில் இருந்தார். இதே போன்று இந்த ஆண்டு கடைசி மற்றும் இரண்டாவது சந்திர கிரகணம் நவம்பர் 8 நிகழ இருக்கு. சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் ரிஷப ராசியில் இருப்பார். ரிஷப ராசியில் இருப்பதால் ஜோதிடத்தில் சிறப்பானதாக பார்க்கப்படுது. சந்திர கிரகணம் ஏற்படும் போது அதன் விளைவு பூமியில் இருக்கும். அதே போல் கிரகணம் ஏற்படும் போது அதன் தாக்கம் நிச்சயம் அனைத்து ராசிகளிலும் இருக்கும். இப்போது 2022 நவம்பர் மாத சந்திர கிரகணத்தால் 12 ராசிகளிலும் அதன் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணமானது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த நாளில் பண இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அத்தோடு சில ஆரோக்கிய பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்கலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணமானது கலவையான பலன்களை தருவதாக இருக்குது. இந்த நாளில் ரிஷப ராசிக்காரர்கள் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். அதே வேளையில் மாணவர்கள் சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடலாம். அதுவும் போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்கள் தோல்வியை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணமானது நல்ல பலன்களை தரும். இந்த கிரகணத்தால் நிறைய பணத்தை நீங்கள் சம்பாதிப்பீங்க மற்றும் சிக்கிய பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலாம். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கடக ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணமானது தொல்லைகள் நிறைந்ததாக இருக்குது. அதுவும் வேலை செய்பவர்கள் தங்கள் பணியிடத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். சந்திர கிரகணத்தின் தாக்கத்தால் கடக ராசிக்காரர்கள் ஆரோக்கிய பிரச்சனைகளால் அவதிப்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணமானது திருமண உறவுகள் மற்றும் காதல் உறவுகள் வலுவடைவதற்கான வாய்ப்பு உள்ளது. திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைத்தும் விரைவில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணம் கலவையான பலன்களை தருவதாக இருக்குது. வேலை செய்பவர்கள் பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அதே வேளையில் குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆண்டின் கடைசி மற்றும் இரண்டாவது சந்திர கிரகணத்தால் நிதி இழப்புகள் ஏற்படலாம். நீங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக செயலிட வேண்டும். இல்லாவிட்டால் பெரிய இழப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஆண்டின் கடைசி சந்திர கிரகணம் சிறப்பானதாக இருக்குது. திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம். குழந்தைகளால் சில நல்ல பெயர்கள் நீங்கள் எடுக்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணத்தால் வேலையில் ஏற்ற இறக்கங்கள் காண நேரிடலாம். பணிபுரிபவர்கள் உயர் அதிகாரிகளுடன் இருந்து சற்று விலகி இருக்க வேண்டியது நல்லது. உங்கள் பணிபுரிபவர்களுடன் நல்லுறவை வளர்த்து கொள்ள முயற்சிப்பது நல்லது. மகர ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதத்தில் நிகழும் சந்திர கிரகணத்தால் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. மேலும் புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது. அத்தோடு உங்களின் பொறுப்புகளும் அதிகரிக்க காணலாம். கும்ப ராசிக்காரர்களுக்கு ஆண்டின் கடைசி சந்திர கிரகணம் நல்ல பலன்களை பெற்றுத்தரும். குறிப்பாக மரியாதை மற்றும் பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தாருடனான உறவு நல்ல முறையில் இருக்கும். திருமணமாகாதவர்கள் இந்த சந்திர கிரகணத்தால் நல்ல வாழ்க்கை துணையை பெறுவாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணத்தால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. குறிப்பாக உண்ணும் உணவுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நிதி இழப்புகள் தவிர்ப்பதற்கும் பணத்தை புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டியதாகவும் இருக்குது. எனவே நீங்கள் நிதி இழப்புகளில் இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டியது நல்லது. இந்த ஆண்டின் கடைசி சந்திர கிரகணம் வரும் 8 நிகழ இருப்பதால் சுபகிரத வருடம் ஐப்பசி மாதம் 22 செவ்வாய்க்கிழமை பகல் 2:38 முதல் மாலை 6:19 வரை சந்திர கிரகணம் நிகழ இருக்கு. மேச ராசியில் ராகு சந்திர கிரகணமாக நிகழ்கிறது. இந்த சந்திர கிரகணமாக இருந்தாலும் மாலையில் மட்டுமே பகுதி நேர சந்திர கிரகமாக நீங்கள் பார்க்கலாம்.
சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் பூமி வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படுது. சந்திரனும் சூரியனும் பூமியின் எதிரெதிர் பக்கங்களில் இருக்கும் பொழுது முழு சந்திர கிரகணம் நிகழும். அப்போது பூமியின் நிழலில் ஒரு பகுதி மட்டுமே சந்திரனை மறைக்கும், ஒரு பகுதி சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது. சந்திர கிரகணம் பௌர்ணமி நாட்களிலும் சூரிய கிரகணம் அமாவாசை நாட்களிலும் நிகழும். பொதுவாக ஆண்டுக்கு இரண்டு சந்திர கிரகணமும் இரண்டு சூரிய கிரகணமும் நிகழ இருக்கு. பொதுவாக இரவு நேரங்களில் நிகழும் சந்திர கிரகணமானது பகல் நேரத்தில் நிகழும் சூரிய கிரகணம் தான் இந்தியாவில் தெரியும். கடந்த வாரம் நிகழ்ந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரிந்தது. வரும் 8ஆம் தேதி நிகழ இருக்கும் சந்திர கிரகணம் முழு சந்திர கிரகணமாக இருந்தாலும் மாலையில் சந்திரன் உதயமாகும் நேரத்தில் பகுதி நேர சந்திர கிரகணமாக மட்டுமே தெரியும் அப்படின்னே சொல்லப்படுது. உலகில் பல இடங்களில் இந்திய நேரப்படி சந்திர கிரகணம் பிற்பகல் 2:38 தொடங்க இருக்கு. முழு சந்திர கிரகணம் 3:45 ஆரம்பமாகும். கிரகணம் மாலை 4:28 நிகழ இருக்கு. முழு கிரகணம் மாலை 5:11 முடிகிறது. கிரகணம் மாலை 6:00 முதல் 19:00 நீடிக்கிறது அப்படின்னே சொல்லப்படுது. சந்திர கிரகணமாக இருந்தாலும் பகல் நேரத்தில் கிரகணம் நிகழ்வதால் இந்தியாவில் தெரியாது. மாலையில் சந்திரன் உதயமாகி கிரகணம் முடியும் வரை பார்க்கலாம். சென்னையில் மாலை 5:38 சேலம் மாநகரில் 5:49 கோவையில் மாலை 5:54 மும்பையில் மாலை 6:01 பகுதி சந்திர கிரகணம் நிகழ இருக்கு. சந்திர கிரகணம் சில நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தோஷத்தை தரும். அவர்கள் அனைவருமே பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, பூரம், பூராடம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு கிரகணம் தோஷமாகும். இந்த கிரகங்களில் பிறந்தவர்களின் பரிகார தோஷம் செய்து கொள்வது அவசியம். சந்திர கிரகணம் முடிந்த பிறகு குளித்துவிட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டுவிட்டு வந்துவிடலாம். கிரகண நேரத்தில் சமையல் செய்யக்கூடாது, குறிப்பாக சாப்பிடக்கூடாது. நகம் வெட்டவோ முடிவெட்டவோ கூடாது. எந்த வேலையும் செய்யக்கூடாது. கிரகண கதிர்கள் தாக்காமல் இருக்க உணவுப் பொருட்களில் தர்பை போட்டு வைப்பது மரபாகும். கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளிகள் கிரகண நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் கிரகணம் முடியும் போது தர்ப்பணம் செய்வது மிகவும் புண்ணிய பலன்களையும் மனோபலத்தையும் பெற்றுத்தரக்கூடியது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கிரகண தோஷங்களை எல்லாம் நீக்கிவிடும். இதனை கிரகணம் தர்ப்பணம் என்று சாஸ்திரங்களில் கூறுகின்றது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு. சந்திர கிரகண நேரத்தில் யாகசாலை அமைத்து ஓமங்கள் செய்து மிகவும் பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். 100 மடங்கு புண்ணியங்களையும் பலத்தையும் தரும். இந்த ஹோமமானது செய்யப்படும் போது 1000 மடங்கு புண்ணியமும் பலமும் நமக்கு கிடைக்கும். கிரகணத்தின் போது தியானம் ஜபம் செய்து கொள்ளலாம். தெரிந்த மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருக்கலாம். விஷ்ணு சமஸ்காரம், லலிதா சமஸ்காரம், சிவபுராணம் சொல்வது நன்மையை பெற்றுத்தரக்கூடியது அப்படின்னே சொல்லப்படுது. கிரகண காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வீட்டிற்குள் இருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது. கிரகணம் நிகழும் பொழுது பொது ஜனங்களை விட கர்ப்பிணி பெண்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது. கர்ப்பிணி பெண்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பது நல்லது. அப்படியே வெளியே வரும்போது ஒளி வெளிச்சம் பட்டால் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையை பாதிக்கக்கூடிய சில கதிர்களை வீச்சும் தாக்கம் அதிகமாக இருக்குது. இதன் காரணமாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சில பாதிப்புகள் ஏற்படலாம். கிரகண நேரத்தில் சமையல் செய்யக்கூடாது, முக்கியமாக சாப்பிடக்கூடாது, தண்ணீர் அருந்தக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. கிரகண கதிர்கள் தாக்காமல் இருக்க உணவுப் பொருட்களில் தர்பையை போட்டு வைப்பது சிறப்பு. கிரகண நேரத்தின் போது எதுவும் சாப்பிடக்கூடாது, முன்னதாக சாப்பிட்டு கொள்ளலாம். அதே போல் கிரகணம் முடியும் போது தர்ப்பணம் செய்வது மிகவும் புண்ணியங்களையும் மனோபலத்தையும் நமக்கு கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.